பாசத்தை வீழ்த்துவதற்கு போராட்டத்தை தான் நம்ம நம்பியிருக்கிறோம். சந்தர்ப்பவாதிகளை நம்பி இருக்கவில்லை. பதவிக்காக கட்சி மாறுகிறவர்களை நம்பி எல்லாம் பாயசத்தை எதிர்த்து நாம் வெற்றி பெற்றுவிட முடியாது. ஒரு பதவி ஏற்கிறாருங்கிறது போதிய எண்ணிக்கை இருக்கு, ஆதரவு இருக்கு, அவர் பதவி ஏற்கிறார், அது வேற செய்தி. ஆனா ஒரு அறம் சார்ந்த கோணத்தில் மோடி பதவி ஏற்கக்கூடாது. மோடி பதவி விலக வேண்டும். நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய எந்த பேச்சையும் இந்த என்டிஏ உறுப்பினர் கூட்டத்திலேயோ பதவி ஏற்கிற கூட்டத்திலேயோ எதனையுமே பேசல, வேற ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு அந்த கட்டளை கிடைக்கவில்லை என்பதை நீங்களே உணர்ந்திருக்கிறீங்க. எனவே மோடி பதவி விலகணும், தேர்தல் நடத்தப்பட்ட முறை குறித்து உயரதிகார நீதி விசாரணை ஒன்று நடத்தப்படணும். இப்போ பதவி ஏற்பு விழாவில் போய் அம்பானி கலந்துக்கிறாரு, அதானி கலந்துக்கிறாரு, அவங்க குடும்பத்தோடு போய் கலந்துக்கிறாங்க. இவங்க தான் டெம்போவில் ராகுல் காந்தி, ராகுல் காந்தி டெம்போவில் பணம் அனுப்புகிற அளவுக்கு பேசினார். உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த வெற்றி, மோடியினுடைய இந்த வெற்றி அப்படின்றது, இந்த பாசிச எதிர்ப்பு, இந்த போராட்டம், இதற்கு வந்து ஒரு பின்னடைவா இல்லை முன்னேற்றமா எப்படி வந்து புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா முன்னேற்றம். இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான குறை என்னன்னா அவர்கள்ட்ட ஒரு கூட்டு செயல் திட்டமே இல்லை. காங்கிரஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார், திமுக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார், சிபிஎம் ஒரு அறிக்கை விட்டுருக்கார், இப்படி பல பேர் பல அறிக்கைகள் விட்டுருக்கார். இந்த அறிக்கைகளை இணைத்து, இதுல இருக்கிற குறைந்தபட்ச கூறுகளை இணைத்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் நாங்கள் என்னது செய்வோம் என்று வைக்கல. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் தேர்தல் கொண்டு வர சொல்லுங்க. அந்த தேர்தலில் உங்க கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்த நீங்க கொடுத்த எண்ணிக்கை பத்தல, பெரும்பான்மை வேண்டும்னு கேளுங்க. ஏற்கனவே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லை அப்படின்ற பிரச்சனை தான் இருக்கு. இன்னொரு முறை அப்படி கேட்கிறப்ப பின்வாங்கிடுவாங்க மோடி ஆர்எஸ்எஸ். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்ல, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் உங்களுக்கு வந்து எதோட தொடர்புடையதுன்னா, 6 மாதம் இருந்தா கூட பரவாயில்ல, அந்த ஆட்சி வந்து அமையட்டும். விபி சிங் 27% கொண்டு வந்தார், இன்னைக்கு யாராலையாவது கை வைக்க முடிகிறதா? அந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுப்போம், அந்த ஆட்சியும் மீளுந்தா மக்கள் நமக்கு பெரும்பான்மை வந்து கொடுக்கத்தானே போறாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். 3வது முறையாக மோடி பிரதமராக நேற்று பதவியேற்றிருக்கிறார். அவருடன் 72 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறார்கள். தற்பொழுது பாஜக தனிப்பெரும்பான்மை பெறாமல் 240 இடங்கள் மட்டுமே கைப்பற்றியுள்ளதால் கூட்டணியுடன் சேர்ந்துதான் ஒரு அரசாங்கத்தை நேற்று அமைத்திருக்கிறார். அதில் குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு 11 அமைச்சர் பதவிகளை பகிர்ந்திருக்கிறார் மோடி. இந்த சூழலில் புதிய ஆட்சி அமைந்தது, தேர்தல் முடிவுகள், இந்த ஆட்சி நீடிக்குமா, இப்படி பல்வேறு கேள்விகள் நம் முன்னே எழுந்திருக்கிறது. இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தேர்தல் முடிவுகள், தேர்தலுக்கு முன்னாடியே நீங்க இந்தியா கூட்டணியை ஆதரவு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தீங்க. இந்த தேர்தல் முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதன் மூலமாக ஃபாசிசம் அப்படின்ற ஃபேக்டர் எந்த அளவிற்கு ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்குது, இல்ல அப்படி எதுவும் நடக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபாசிச பாஜகவை, குறிப்பாக நரேந்திர மோடி தலைமையிலான பாஜகவை தோற்கடிக்க வேண்டும். அவங்க வேண்டும் மோடி, மீண்டும் மோடினாங்க. வேண்டாம் மோடி, வேண்டவே வேண்டாம் என்று தான் நம்ம முழக்கம் கொடுத்தோம். அந்த அடிப்படையில் நாம் தமிழகத்தை களமாக கொண்டு தான் செயல்பட்டோம். மற்ற பகுதிகளோடு நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பு தொடர்பெல்லாம் இருந்துச்சுது. ஆனால் வேலை நம்முடைய பணி என்பது தமிழகத்தை ஒட்டி தான். அப்படி பார்க்கிற போது தமிழகத்தில் நாம் மோடிக்கு ஆதரவு இல்லாமல், மோடியை எல்லா இடத்துலையும் அவங்க போட்டிக்கிட்ட எல்லா இடங்களிலும் தோற்கடித்து விட்டோம். மோடியை பாஜகவை தோற்கடிப்பது என்று சொன்னால் அவர்களை தோற்கடிப்பதற்கு ஏற்ற வலிமை கொண்ட இன்னொரு அணியை ஆதரித்து தான் முடியும். அதனால் அந்த தோற்கடிக்கும் வலிமை கொண்ட அணியாக திமுக இந்தியா கூட்டணியை ஆதரித்தோம். அவங்க எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். இது தமிழக மக்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி தமிழகம்னு பார்த்தோம்னா. ஆனால் மோடி ஆட்சி மீண்டும் வரக்கூடாது என்று கருதணும். இப்போ மீண்டும் வந்திருக்கு. அவர் கேட்டபடி வந்திருக்குதா என்று பார்த்தால், அவர் எக் பார் மோடிக்கு சர்க்கார்னு அவங்க ஒரு முழக்கம் கொடுத்தாங்க. அவர் இந்த பரப்புரையை நாடாளுமன்றத்திலிருந்து தொடங்கினார். 400க்கும் மேற்பட்ட இடங்கள் எங்கள் கூட்டணிக்கு வரும். நாங்கள் 370க்கு மேலே தனியாக நாங்கள் வெற்றி பெறுவோம். 303லேருந்து 370 எப்படி வரும் என்னங்கிற கணக்கு விவரம் எதையும் அவங்க கொடுக்கல. எந்தெந்த பகுதியில் என்ன எதிர்பார்க்குறோம் என்பதை பற்றி கொடுக்கல. தேர்தல் பரப்புரையினுடைய கடைசி கட்டம் வரைக்குமே இடையிலடையில் கொஞ்சம் பேசாமல் இருந்தாங்க. ஆனால் கடைசி கட்டத்தில் மீண்டும்
இந்த அப்கி பார் சார்சோ பார் என்ற முழக்கத்தை அவரும் அமித்ஷாவும் பாஜகவும் கொடுத்தாங்க. அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. ஆட்சி கிடைத்திருக்கிறது அவங்களுக்கான இது, ஆனால் அவங்க வைத்த முழக்கத்திற்கான அதுக்கு ஒரு காரணம் அவங்க சொன்னாங்க, இந்த பெரும்பான்மை இருந்தால்தான் பாஜகவுக்கு அறுதி பெரும்பான்மையும் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து 400 மேலே இருந்தால்தான் அவர்கள் நினைக்கக்கூடிய திட்டங்களை எளிதாக செயல்படுத்த முடியும். இப்போ கடந்த காலத்தில் இந்த பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டுதான் அவர்கள் பல காரியங்களை செய்தார்கள், பல சட்டங்களை நிறைவேற்றினார்கள். அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்றால் அதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும், தடங்கள் ஏற்பட்டிருக்கும். எனவே அந்த முறையில் பார்த்தால் மோடி கேட்ட கட்டளையை மக்கள் தரவில்லை. அவர் எதற்கு இந்த கட்டளை கேட்டாரோ அதை தரவில்லை. ஆனால் அவரை ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார், அவர் தான் வந்து ஆட்சி தலைவர், அந்த கட்சிக்கு தான் அந்த கூட்டணியில் அதிக இடங்கள் இருக்கு. நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற வெளியிட்ட கூட்ட அறிக்கையில் வந்து இது ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கிடையாது, அது அடுத்து அதான் சொல்லு அப்படின்னு இந்த 240 க்வெஸ்சன் பண்றீங்களா? ஆமாம் ஆமாம். இந்த இடங்களையும் அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்று பார்க்கிற போது இது பல மோசடிகள் இருக்குது. ஆனால் முக்கியமாக நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த முழுமையான தேர்தல் செயல்வழி, த ஹோல் எலெக்ஷன் ப்ராசஸ் எதிலிருந்து தொடங்குதுன்னா, அவர்கள் இந்த 2024 தேர்தலுக்கான தயாரிப்புகளை 2019 தொடங்கிட்டார். இதற்கு ஏற்ற மாதிரி அரசமைப்பு சட்டத்தை சார்ந்திருக்கிற நிறுவனங்களை எல்லாம் திருத்தி அமைக்க தொடங்கினாங்க. நீதிபதிகள் நியமனத்தில் எப்படி குறுக்கிட்டாங்க, அப்புறம் நீதிமன்றம் அதில் எப்படி தலையிட்டது, இது நமக்கு தெரிந்த செய்தி, விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம். இந்த தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அந்த ஆணையத்தை எப்படி நிறுவுவது? இப்போ மற்ற சில துறைகளை ஒவ்வொன்றா சொல்லலாம். சிபிஐயில் வந்து இந்த சிபிஐ இயக்குநரை நியமிக்கிற அதிகாரத்தை கையில் எடுத்து கொண்டது மட்டுமில்லை, பதவி நீடிப்பு கொடுப்பதாக இருந்தால் இவங்க கொடுக்கலாங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இயல்பாகவே பதவி நீடிப்பை விரும்புகிறவங்க இவங்க கட்டளைக்கு ஏற்ப செயல்படுவாங்கன்னு அர்த்தம். இவர்களுக்கு எதிராக அவர்கள் துரும்பையும் அசைக்க மாட்டார்கள், இவர்கள் விருப்பத்தை மீறி செயல்பட மாட்டார்கள். இப்போ தேர்தல் ஆணையத்தையும் அப்படி மாற்ற முற்பட்டாங்க. இப்போ கடந்த காலத்தில் தேர்தல் ஆணையம் ஒப்பளவில் நடுநிலையாக செயல்பட்டது, எல்லா இடத்துலையும் இல்லைனாலும் ஒப்பளவில் நடுநிலையாக செயல்பட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஏற்கனவே 3 ஆணையர்கள், இவர்களை நியமிப்பது எப்படின்னா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அதில் ஒரு பங்கு இருந்துச்சு, அதை நீக்கிட்டாங்க. அப்போ மொத்தத்தில் இவர்கள் விரும்புகிறபடி, மோடி விரும்புகிறபடி, உள்துறை அமைச்சர் விரும்புகிறபடி அவர்கள் தான் பெரும்பான்மை அந்த நியமிக்கிற குழுவில், யாரை வேணாலும் நியமிக்கலாம் என்ற நிலையை கொண்டு வந்தாங்க. ஒரு சில தேர்தல் ஆணையர்கள் பதவி விலகி போனாங்க, இந்த தேர்தல் நடைமுறை நடுவிலேயே விலகி போனாங்க. அதுக்கு ஒன்றும் அவங்க காரணங்கள் சொல்லலை. இவங்களும் அதை பற்றி அவங்கள விலகி போக வேணான்னு கேட்கவும் இல்லை, நல்லதாக போச்சு நீ போனால் போனால் வேற ஒருத்தரை போட்டு செஞ்சுக்கிறேன் என்று தான் செஞ்சாங்க. அந்த தேர்தல் ஆணையம் எப்படி செயல்பட்டது, இந்த போட்டியை ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்கிறோம். இப்போ ஃப்ரீ எலெக்ஷன், யார் வேணாலும் வாக்களிக்கலாம், யார் வேணாலும் போட்டி போடலாம், இதெல்லாம் ஃப்ரீ. ஆனால் ஃபேர்னு சொன்னால் அதில் ஒரு நியாயம் இருக்கணும். ஒரு விளையாட்டு திடல், இந்த அணிக்கு ஒரு விதமாகவும் எதிர் அணிக்கு இன்னொரு விதமாகவும், அல்லது அந்த கோல் போஸ்ட்டு எமக்கு ஒன்று உனங்களுக்கு ஒன்று என்று இருந்தால் அது எப்படி ஃபேராக இருக்க முடியும்? அதுதான் நம்ம லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் நடத்தப்பட்ட தேர்தல் அல்ல. ஒரு உதாரணம் சொல்கிறேன், மோடி தான் ஜெயிப்பார் என்பதற்கு தொலைக்காட்சிகளில் ஓயாமல் ஓடி ஓடி சான்றளித்து கொண்டிருந்த பிரசாந்த் கிஷோர் ஏன் வெற்றி பெறுவார், மோடி ஏன் வெற்றி பெறுவார் என்பதற்கு சொன்ன காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம், அவரிடம் ஏராளமாக செல்வம் குவிந்திருக்கிறது, நிறைய பணம் சேர்த்துட்டாங்க. அப்போ நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கிற கட்சியினால் வந்து என்ன பண்ண முடியும், தேர்தலில் அவங்களுக்கு சாதகமாக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்ய முடியும். ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, பரப்புரையிலேருந்து ஊர் ஊராக செல்லக்கூடிய வசதியிலேருந்து அதுக்கான ஊர்தி மற்றதுலேருந்து ஆட்களை திரட்டுவதிலிருந்து எல்லாத்துக்கும் செய்ய முடியும். இந்த பணம் எப்படி வந்துச்சு, ஏற்கனவே 6 தேர்தல் பத்திரத்தில் அவங்க திரட்டிய காசு, அது எப்படி திரட்டப்பட்டதுன்னு சொன்னால், அந்த நேஷனல் மோனடைசேஷன் பைப்லைன்னு சொல்லி பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் குறைந்த விலைக்கு விற்று
அதில் ஆதாயம் அடைந்தவர்கள் அதற்கு திருப்பி செலுத்திய கைமாறுதான் இந்த பணங்கள். இந்த பணம் தான் பெரும்பாலும் அவங்க கைக்கு வந்துச்சு. பிஎம் கேர்ஸில் திரட்டப்பட்ட பணத்துக்கு கணக்கு வழக்கே கிடையாது. இப்படி ஏராளமாக அவர்கள் செல்வத்தை குவித்து வைத்திருந்தார். இன்னொரு பக்கம் இயல்பாக காங்கிரஸ் கட்சிக்கு பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டை முடக்கி வச்சுட்டாங்க. இந்த கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் முடக்கி வச்சுட்டாங்க. அதுக்கு எத்தனை செய்நுட்ப காரணங்கள் வேணாலும் இருக்கலாம், ஆனால் முடக்கி வச்சுட்டாங்க. அப்போ இது இது ஒரு சமத்துவம் இல்லாத ஒரு தேர்தலாக, நிகர்மை இல்லாத, வழக்கமாக இந்தியா போன்ற நாடுகளில் இந்த தேர்தல் பணநாயகமாக செயல்படுது. ஆனால் இந்த பணநாயகம் ஆளும் வகுப்பு கட்சிகளுக்குள்ளேயே கூட ஒரு கட்சிக்கு பாதகமாகவும் இன்னொரு கட்சிக்கு சாதகமாகவும் செயல்படுத்தினார்கள். ஒன்று. அடுத்தது தேர்தல் ஆணையம் முக்கியமாக என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா, இந்த விளையாட்டு விதிகளை ஒரு நடுவர் எப்படி செயல்படுத்துவாரோ அதுபோல் செயல்படுத்தணும். இப்போ மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்னு வச்சுருக்கிறாங்க, ஒரு மாதிரி நடத்தை விதின்னு. அதன்படி மதம் சாதி போன்றவற்றை பயன்படுத்தி பரப்புரை செய்யக்கூடாது. கடந்த காலத்தில் இப்படி கட்டுப்படுத்தப்பட்டது உண்டு. 2019 உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகரில் நடந்த வகுப்பு கலவரங்களில் கொல்லப்பட்ட இந்துக்களுக்கு பழிக்கு பழி வாங்குவதற்கு உங்கள் தேர்தல் வாக்குச்சீட்டுகளை பயன்படுத்துங்கள்னு அமித்ஷா போய் பேசினார். இந்த பேச்சு வந்த உடனே தேர்தல் ஆணையம் தலையிட்டு அதை நிறுத்துனுச்சு. நிறுத்தினது மட்டுமல்ல, சில நாட்கள் தடை விதித்து அவரை மன்னிப்பு கேட்ட பிறகுதான் திரும்ப தேர்தல் பரப்புரை செய்யவே அனுமதித்தாங்க. இப்போ இந்த முறை பாருங்க, அந்த ஜெய்ப்பூர் அந்த ராஜஸ்தான் பக்கம் அவர் பேசின பேச்சு ஏப்ரல் 15 பரவலாக வந்துச்சு. முஸ்லீம்கள்னு பேர் சொல்லாமலே அவர்களை ஊடுருவல்காரர்கள், வந்தேரிகள், அதிக பிள்ளைகளை பெறக்கூடியவர்கள் என்றெல்லாம் மிக மோசமாக பேசினார். உங்களுக்கு இந்த பேச்சு சரியா தப்பா நம்ம என்ன கருதுங்கிறத விடுங்க, தேர்தல் ஆணையம் என்ன கருது? பல நாள் கழித்து அந்த கட்சியினுடைய தலைவருக்கு எழுதுகிற கடிதத்தில் இந்த பேச்சுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை ஏற்க முடியாது, உங்கள் நட்சத்திர பேச்சாளர்களிடம் சொல்லி இதுபோல் பேசுவதை தவிர்க்க சொல்லுங்க போனாங்களா இல்லையா. அப்போ என்ன அர்த்தம், இந்த ஏப்ரல் 15 பேசுகின்ற நபருக்கு தான் இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுத்த வழக்கம், ஆனால் அதை விடுத்து கட்சிக்கு வந்து கொடுக்கும்போது கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் பேசுவது தடை விதிக்கலை, இனிமேல் பேசாமல் இருங்கன்னு வேண்டுகோள் விடுக்கிறீங்க, அவர்கிட்ட கெஞ்சுறீங்க, அவர் கட்சி தலைவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயாட்ட சொல்லுங்க என்று சொல்கிறீங்க. அப்போ தேர்தல் ஆணையம் இந்த வெறுப்புரைகளை, பரப்புரை என்ற பெயரிலான வெறுப்புரைகளை தடுக்க தவறியது, வெறுப்புரைகளை தொடர்ந்து அவங்க முன்னெடுத்து கொண்டே போனார்கள். இப்படி நிறைய நாம் பட்டியலிட்டு சொல்லலாம். அப்படி பார்க்கிற போது இதற்கு இடையிலேயே வாக்குப்பதிவு அன்னைக்கு ஒரு வாக்கு சதவீதத்தையும், ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து 1 கோடி வாக்குகள் அதிகமாக ஒரு கணக்கு வித்தியாசத்தை தேர்தல் ஆணையம் காட்டுனுச்சு, அதையும் வந்து கேள்வி எழுப்பினார்கள். இப்போ பல தொகுதிகளில் 10,000, 15,000 அப்படி வித்தியாசங்களில் ஒரு 20-30 தொகுதிகள் வந்து அப்படி சில தொகுதிகளில் போகுதுன்னா அந்த தொகுதிகளில் வெற்றி தோல்வியே இது மாற்றுதுன்னு அர்த்தம். இப்போ அவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு நமக்கு தேர்தல் விதிகளின்படி எத்தனை பேர் வாக்காளர்கள், எத்தனை பேர் உண்மையில் வாக்களித்தார்கள் என்ற விவரத்தை கொடுக்கணும். 17C படிவத்தின்படி அதை கொடுக்கணும், ஒவ்வொரு கட்சிக்கும் கொடுக்கணும், ஒரு வாக்காளர் கேட்டாலும் கொடுக்கணும். ஆனால் அதை முதல்ல மறுத்தாங்க, உச்சநீதிமன்றமும் அதை தலையிட மறுத்தது. அதுக்கு பிறகு அவர்களாகவே அந்த எண்ணிக்கை வெளியிட்டாங்க. ஆனால் இத்தனை குளறுபடிகளும் நடந்த காரணத்தினால் நாம் என்ன சொல்கிறோம்னா, இந்த தேர்தல் நடத்தப்பட்ட முறை குறித்து ஒரு முறையான உயர் அதிகார காலக்கெடுவுடன் கூடிய நீதி விசாரணை நடத்தப்படும். இதுதான் நம்ம கோரிக்கை. அவர் பதவி ஏற்கிறாருங்கிறது செய்நுட்பமாக அவருக்கு போதிய எண்ணிக்கை இருக்குது, ஆதரவு இருக்குது, அவர் பதவி ஏற்கிறார், அது வேற செய்தி. ஆனால் ஒரு அறம் சார்ந்த கோணத்தில் மோடி பதவி ஏற்கக்கூடாது, மோடி பதவி விலக வேண்டும். ஏன்னா அவர் கேட்ட கட்டளையை மக்கள் தரலை. நீங்கள் மோடிக்கு கேரண்டி சொன்னீங்க பாருங்கள், உங்களுக்கு மக்கள் அந்த கேரண்டியை கொடுக்கல. கேரண்டி கொடுக்காத போது நீங்கள் எப்படி பொறுப்பேற்கிறீங்க? நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய எந்த பேச்சையும் இந்த என்டிஏ உறுப்பினர் கூட்டத்திலேயோ பதவி இருக்கிற கூட்டத்திலேயோ எதுலேயுமே பேசலை, வேறு எதோ சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் உங்களுக்கு அந்த கட்டளை கிடைக்கவில்லை என்பதை நீங்களே உணர்ந்திருக்கிறீங்க. எனவே மோடி பதவி விலகணும், தேர்தல் நடத்தப்பட்ட முறை குறித்து உயரதிகார நீதி விசாரணை ஒன்று நடத்தப்படணும் என்று வலியுறுத்தி. அடுத்ததான் இந்த மோடி கேரண்டி அப்படின்ற விஷயத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம். இப்போ அவங்களுடைய ஆட்சியினுடைய இறுதி நாட்களில் சிஏஏ அமல்படுத்துவதற்கான அந்த விதிகளை உருவாக்குற வேலை இதெல்லாத்தையும் செஞ்சாங்க. இது போக அந்த கட்சியினுடைய பல்வேறு அமைச்சர்களும் சரி,
உறுப்பினர் எம்பிக்களும் சரி மிக வெளிப்படையாக அழைப்பு கொடுத்தாங்க. 400 சீட்டு கொடுங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த 240 கூட்டணி கட்சிகளோட இந்த மீதமுள்ள எண்ணிக்கை, இதை வைத்து கொண்டு மோடியால் சாதிக்க முடியுமா? அதனால ஒரு பெரிய அபாயமாக இந்த தேர்தலில் பார்க்கப்பட்டது. பாஜக சரியாக சொன்னால் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அரசியல் பிரிவு அது என்ன மாதிரி யுக்திகளை கையாளுகிறது என்பதற்கு இனிமேல் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே வாஜ்பாய் காலத்தில் நடந்ததுலேருந்து வரணும் நம்ம. ஓ இல்லையா, இன்னைக்கு இல்லை. வாஜ்பாய் காலத்தில் என்ன பண்ணாங்க? பொது சிவில் சட்டம். வாஜ்பாய் காலத்தில் 370 குறித்து என்ன பண்ணாங்க? வாஜ்பாய் காலத்தில் ராமர் கோயில் குறித்து என்ன பண்ணாங்க? வேறு தன்மையிலேயே இருந்தாங்க, காத்திருந்தாங்க. உரிய பெரும்பான்மையை திரட்டி கொள்வதற்காக தங்களுக்கு இருக்கிற எதிர்ப்பு, அவங்களுக்கு தொடக்கத்தில் இருந்த எதிர்ப்பு என்ன? இந்தியாவில் 2 இடத்துல தான் ஜெயிக்க முடிங்கிற அளவுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்துக்கு பிறகுதான் மிக தீவிரமாக அவங்க இறங்குறாங்க. இடையில விபி சிங் வந்தார், மந்திரா மண்டலால் மண்டல் மேலே போணுச்சு, பல காரணங்கள். ஆனால் உரிய நேரத்திற்காக அவர்கள் காத்து கொண்டே இருந்தார்கள். இதே காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சியோடு ஒரு கூட்டணி அரசாங்கம் அமைக்கும் போது 370 பற்றிலாம் நாங்கள் கேட்க மாட்டோம். அப்போ எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா, இதில் ஒன்றும் ஹிட்டன் அஜெண்டா இல்லை, இதெல்லாம் உரிய நேரத்திற்காக உரிய பெரும்பான்மைக்காக காத்திருக்கிறோம். நாங்கள் இந்த 10 ஆண்டுகளில் கிடைத்தது, இந்த 10 ஆண்டுகளில் இந்த வேலை திட்டங்களை ஒவ்வொன்றா அவங்க செய்ய தொடங்கிட்டாங்க. பாபர் மசூதியை இடித்ததை நியாயப்படுத்தி அந்த இடத்தில் ஒரு ராமர் கோயில் கட்டுவதற்கு தோதாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வாங்கி விட்டார்கள். அதான் உண்மை. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கினாங்க. நான் ஒரு தொலைக்காட்சியில் அந்த நேரம் பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, இது நீதிபதிகள் செய்திருக்கிற கர சேவைன்னு நான் சொன்னேன். அதான் உண்மை. ஏன் இடித்தது குற்றம், கொடுங்குற்றம், ஆனால் இடித்தவர்கள் யாரோ அவர்கள் கையில் அந்த இடத்தை ஒப்படைத்து நீ கோயில் கட்டிக்கொள் என்று விட்டுட்டாங்க. அப்படித்தான் இப்ப கட்டினாங்க. அது ஒரு அரசியலுக்கான ஒரு கோயிலாக கட்டினாங்களே தவிர மதத்துக்கோ வழிபாட்டுக்கான கோயிலாக கட்டலை. தேர்தல் முடிவுகள்லேயே அது நிரூபிக்கப்பட்டுடுச்சு. அயோத்தியில் ராமர் கோயில் இருக்கிற ஃபைசலாபாத் தொகுதியில் பாஜக தோல்வி. அந்த வெற்றி பெற்றிருக்கிற சமாஜ்வாதி கட்சியினுடைய உறுப்பினர் இப்போ சொல்கிறாரு, நாங்கள் ராம பக்தர்கள், அவங்களுக்கு அரசியலுக்கு பயன்படுத்தினாங்க, தோற்று போனாங்க, உண்மையான பக்தர்கள் வெற்றி பெற்றுவோம். அது யார் பக்தராகட்டும் இல்லாமல் போகட்டும், ஆனால் அந்த நோக்கம் அவர்களுக்கு நிறைவேறல. ஆனால் அதுக்காக காத்திருந்து செஞ்சாங்க. ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். வாஜ்பாய் காலத்தில் பாட புத்தகங்கள் திருத்தவர் மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை எடுத்தார், மறக்கவே கூடாத ஒன்று. வாஜ்பாய் காலத்தில் நடந்த மக்கள் மறக்கக்கூடாத ஒரு செயல், எந்த நாடாளுமன்ற கட்டிடத்திற்குள் காந்தி சிலை வைக்கப்பட்டிருக்கோ அந்த நாடாளுமன்ற கூடத்தில் காந்தி கொலைக்கு சதி புரிந்த சாவர்காரின் படத்தை திறந்தார்கள். சாதாரண விஷயம் இல்லை. நாங்கள் ஒன்றும் அப்படியே தான் இருக்கிறோன்னு அவங்க நிரூபிக்கிற ஒரு அறிவிப்பு. ஆர்எஸ்எஸ் விடுத்திருக்கிற சவால் மதச்சார்பற்ற சக்திகளுக்கு, எங்கள் மகாத்மா சாவர்கர் தான்டா இது, இந்த அம்மா உமா சொல்லுது அல்லது வேற சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வாஜ்பாய் காலத்தில் செஞ்சு காட்டினாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு அடையாளத்துக்காக நான் சொல்கிறேன். இன்னும் பல நடவடிக்கைகள் ஏற்பட்டாங்க. இப்போ மோடி வந்தார், அவர் என்ன சொல்கிறாரு, முதல் பதவி காலம் அப்படி போயிடுச்சு, ரெண்டாவது பதவி காலத்தில் நம்ம இனிமேல் தான் நம்ம வேலைகளை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாரு. மக்கள் ஒரு பெரிய தடையை முட்டுக்கட்டையை அவருக்கு ஏற்படுத்திட்டார். ஏன் இந்த வேளாண் சட்டங்கள், காஷ்மீர் தொடர்பான சட்டம், தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்கள், அந்த சூழலியல் மதிப்பாய்வு தொடர்பான சட்டம், இப்படி நிறைய வரிசையாக பல சட்டங்களை சொல்லலாம். நாடாளுமன்றத்தில் முறையாக விவாதித்து நிறைவேற்றப்பட்ட சட்டங்களே இல்லை. உறுப்பினர்கள்லாம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருவாங்க, வெளியே அனுப்பிடுவாங்க. சில சட்டங்களை இப்போ இந்த எலெக்ஷன் பாண்டு, எலக்ட்ரல் பாண்டு அருண்ஜேட்லி எப்படி நிறைவேற்றினார் தெரியுங்களா? அதுக்கு மணி பில்னு பேர் கொடுத்தாரு. ஏன்னா ராஜ்யசபைக்கு போகாமலே நிறைவேற்றுவதற்கு, நேரடியாக மக்களவையில் இருந்து போய். ஆமாம், எந்த கணக்குமே இல்லை. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வந்திருக்கு. அந்த அளவில் அந்த வேகம் தணிந்திருக்கு. ஆனால் அவங்க எப்பயுமே காத்திருப்பாங்க. இதற்குரிய சூழலை எப்படி ஏற்படுத்துவது, எப்படி ஆள் பிடிப்பது, நம்ம எல்லாருமே இதையே பற்றி கவலைப்படுறோம். என்டிஏ உடைஞ்சிருமா, ஆதரவு போயிடுமான்லாம், இந்திய கூட்டணி எப்படி நிலைக்க போகுது, இது உடையாத. இப்போ நம்ம வந்து பாஜகவை, பாசிச பாஜகவை தோற்கடிக்க
மீண்டும் மோடி தலைமையிலான ஒரு ஆட்சி வராமல் தடுக்க அதற்குரிய வலிமையுள்ள ஒரு கூட்டணி என்று இந்தியா கூட்டணி திமுகவை ஆதரித்தோம். அதே நேரத்தில் இதுவே பாய்ச்சி எதிர்ப்பு போராட்டத்தினுடைய இறுதி என்று நம்ம கருதலை. ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க பாசிஸ்டுகளாக இருப்பாங்க, பாசிசத்துக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்வாங்க. அப்போ ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் அதற்கு மாற்றான திட்டங்களை முன்வைக்கணும். இப்போ இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான குறை என்னன்னா அவர்கள்ட்ட ஒரு கூட்டு செயல் திட்டமே இல்லை. காங்கிரஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க, திமுக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க, சிபிஎம் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இப்படி பல பேர் பல அறிக்கைகள் விட்டுருக்காங்க. இந்த அறிக்கைகளை இணைத்து இதில் இருக்கிற குறைந்தபட்ச கூறுகளை இணைத்து மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் நாங்கள் இன்னது செய்வோம் என்று வைக்கல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த திட்டம்தான் ஒற்றுமைப்படுத்துவதற்கான வழி. திட்டத்தின் அடிப்படையில் ஒற்றுமைப்பட்டிருந்தால் தான் அது உண்மையான ஒற்றுமை, கொள்கை சார்ந்த ஒற்றுமை, ஒரு பிரின்சிபிள்டு யூனிட்டி. இப்போ என்டிஏல போய் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் சேர்ந்துருக்கிறதுல கொள்கை சார்ந்த ஒற்றுமை இல்லை. அதனால தான் வந்து அது உடையும்னு நம்ம நினைக்கிறோம். நாளைக்கு மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் வரும்போது இவங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும், அழுத்தம் வரும், அப்போ இவங்க நிற்க முடியாமல் போகும். ஆனால் இன்னொரு பக்கம் எதிர்தரப்பில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணிக்கு ஒரு கூட்டு செயல் திட்டம் இல்லாமல் இருக்கிறாங்க, அதை உருவாக்கும். இப்போ காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சில நல்ல கூறுகள் இருக்குது. ஒரு சூப்பர் ரிச் பெரும்பணக்காரர்கள் மீயர் பணக்காரர்களை பற்றி பேசுகிறாங்க, சாதி வாரி கணக்கெடுப்பு பற்றி பேசுகிறாங்க, 50 விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீட்டை விரிவுபடுத்தணும்னு பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பொருளியல் கொள்கை 33 ஆண்டுகளாகவே சரியாக இல்லைன்னு காங்கிரஸ் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த 10 ஆண்டு மட்டுமல்ல, எல்பிஜி ஆமாம், அப்போ வந்து புதுத்தாராளிய கொள்கையை மறுதளிக்கணும், இந்த வேலைவாய்ப்பு இன்மை அதிகரித்ததற்கு வேலையில்லா திண்டாட்டம் பெருகியதற்கு காரணம் இந்த மோடி காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட கொள்கை, இந்த கொள்கைக்கான அடித்தளம் போடப்பட்டது எப்போன்னா அது நரசிம்மராவ் காலத்திலேருந்தே அது தொடங்கிடுச்சு, வாஜ்பாய் காலத்தில் தொடர்ந்துச்சு, அதுக்கு பிறகும் தொடர்ந்துச்சு. இதை பற்றிய ஒரு விவாதம் பார்வை இல்லாமல் நீங்கள் இந்த ஆட்சியை எதிர்த்து போராடுவது முடியாத காரியம். நாளைக்கு தொழிலாளர்கள் போறேன்னா எந்த பக்கம் நீங்கள் நிற்க போறீங்க? இப்போ ஒரு காங்கிரஸ் அதை அக்செப்ட் பண்ணதில்லை. காங்கிரஸ் வந்து ஒத்துக்கொள்றாங்க, அவங்க எல்லாரையும் இணைத்து கொண்டு போகணும்ல, கூட்டணியை இணைத்து கொண்டு போகணும்ல, யார் யார் எண்ணத்துக்கு ஒத்துக்கிறாங்க அது இன்னும் இப்போ கூட விவாதிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், நமக்கு அவசரமாக ஆற்றை கடக்கணும், ஒரு பாலம் போட்டுக்கிட்டோம் அந்த பக்கம் போயிட்டோம், ஆனால் இப்போ நிரந்தர பாலம் கட்டணும்ல உங்களுக்கு, அந்த பழைய பாலத்திலேயே இருக்க முடியாது, அதை அடிச்சுட்டு போயிடும். ரொம்ப முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, பாசிசமாக ஜனநாயகமாக குடியாட்சியமாக, அந்த குடியாட்சியத்துக்கான போராட்டம் என்பது நாடு முழுமைக்கும் பொருந்துவது. எனக்கு அடிக்கடி என்ன கேட்குறேன்னா, இந்த தேர்தல் நியாயமாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், தேர்தல் மோசடி கூடாது என்றெல்லாம் நம்ம கேட்கிறோமே, காஷ்மீருக்கு இது பொருந்துமா? காஷ்மீரில் எத்தனை தேர்தல் நேர்மையாக நடத்தப்பட்டது? ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்து கொண்டு காஷ்மீர் நடத்தின தேர்தல் நேர்மையான தேர்தலை ஃபரூக் அப்துல்லாவே சொன்னார், இது மோசடி தேர்தல், ஆனால் என்னை முதலமைச்சர் ஆக்குவதற்காக நான் அதை ஒத்துக்கிறேன்னு சொன்னார். அவர் அப்படி தான் தேர்தலே வந்தார். சரி, இப்போ பாருங்கள் இந்த தேர்தல், இப்போ மோடி அரசு ஒரு சில கொள்கைகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணுச்சுன்னு சொன்னால் அதில் ஒன்று 370 நீக்கிய விதம். 370 நீங்கள் நீக்கிய முறையான வழிப்படி நீக்கலை, திருட்டுத்தனமாக நீக்கியிருக்கீர்கள், சரப்டீஷியஸ் வே. 370 செயலிழக்க செய்கிறாங்க, அரசமைப்பு சட்டத்தை திருத்தாமலே அதை அது அதுக்குள்ள நான் விரிவாக போகலை செய்கிறாங்க, உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் காஷ்மீர் இணைப்பை எளிதாக்குவதற்கு அது தேவைப்பட்டதால் நாங்கள் ஏற்றுக்கிறோம், நீங்கள் அங்கே சீக்கிரம் தேர்தல் நடத்துங்க, எல்லாம் பண்ணுங்க, எல்லாம் சொல்லி விட்டாங்க. இப்போ அந்த காஷ்மீரில் நீங்கள் 370 சொல்லி போய் ஓட்டு கேட்டீர்களா பாஜக? நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இந்த 370 நாங்கள் செயலிழக்க செய்ததன் மூலம் காஷ்மீரில் வளர்ச்சியை கொண்டு வந்துட்டோம், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொண்டு வந்துட்டோம், யார் வேண்டுமானாலும் நிலம் வாங்கலாம், தொழில் தொடங்கலாம் என்பது காஷ்மீரை மலரச் செய்யும் என்றெல்லாம் காஷ்மீர் மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் செய்து உங்கள் கட்சி வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்க வச்சுருக்கணும். இந்தியாவை ஆளுகிற பாஜக, உலகத்தில் நாங்கள் சர்வ வல்லமை பொருத்திய கட்சி என்று சொல்லுகிற பாஜக, காஷ்மீர் பள்ளத்தாக்கின் 3 தொகுதிகளிலுமே போட்டியிடாமல் ஓடி போனது, கூட்டணி சார்பில் கூட யாரும் இல்லைங்க, ஸ்ரீநகர், அனந்தநாக், பாரமுல்லா,
இவங்க போட்டி போட ஜம்முவில் மட்டும்தான். ஜம்மு எப்பயுமே இந்த காஷ்மீருக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் காஷ்மீரில் இவங்களுக்கு நிறுத்துறதுக்கு வேட்பாளரே இல்லையா? கலை யதார்த்தங்களை புரிந்து கொண்டு ஒதுங்கி கொண்டார்களாம். என்ன கலை யதார்த்தம்? ஒருத்தனுமே இல்லை, ஒன்று ஆதரிக்க துப்புலன்னு அர்த்தம். இவங்களோட கொஞ்சம் சமரசமாக போகக்கூடிய மற்றவங்களாம் இருந்தாங்க, அவங்களாம் போட்டி போட்டாங்க. முன்னாள் முதல்வர்கள் ரெண்டு பேரும் தோற்கடிக்கப்பட்டாங்க. உமர் அப்துல்லாவும் தோற்கடிக்கப்பட்டார், முஃப்தி முகமதும் தோற்கடிக்கப்பட்டார். இவர்களை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறவர்கள் யார்? காஷ்மீரில் இந்திய இராணுவம் எடுத்துக்கொண்டிருக்கிற நடவடிக்கை எதிர்க்கக்கூடியவங்க. ஒரு குறிப்பாக இன்ஜினியர் ரஷீதுன்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு தொகுதியில் நிற்கிறார். அவருக்கு ஆதரவாக வேலை செய்ய கட்சி கிடையாது. அவருடைய ரெண்டு மகன்கள் மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கிறாங்க. அவங்க போகிற பக்கமெல்லாம் மக்கள் அவங்களோட சேர்ந்துக்கிறாங்க. ஒரு கட்சி வலிமையோட அவங்க ஒரு சின்ன கட்சி தான் அவர் நடத்துகிறார். ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரை ஏற்று நிற்கிறவர் ஷேக் அப்துல்லாவோட பேரன் ஃபருக் அப்துல்லாவினுடைய மகன், முன்னாள் முதல்வர் ஒமர் அப்துல்லா. 1.5 லட்சம் ஓட்டில் தோத்து போகிறார். ஆனால் இந்த இன்ஜினியர் ரஷீத் எங்கே இருக்கார் தெரியுமா? 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்காருங்க, திகார் சிறையில் வச்சுருக்கான். நீ உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு மதிப்பு கொடுக்குறதா, முதல்ல அவரை விடுதலை பண்ணணும், அவரை நாடாளுமன்றத்தில் வந்து பதவியேற்க அனுமதிக்கணும், அவருடைய கருத்து கேட்கப்படணும், அவருடைய மக்கள் சார்பில். நீங்கள் எல்லாருக்காக கூட வேண்டாம். எதுக்கு சொல்ல வர்றா? இதே போல் பஞ்சாபில் ஒருத்தர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அவர் அமிர்பால் சிங்னு நினைக்கிறேன், அவரை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அப்போ இது ஜனநாயகம்ங்கிறது இதான முக்கியம், இது இருந்தால் தானே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கோரிக்கையை இந்தியா கூட்டணி எழுப்ப வேண்டும். ஜனநாயகத்தின், ஏன்னா உமர் அப்துல்லா வந்து அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வெற்றி பெற்றுட்டார். ஆனால் இந்த வெற்றியினால் அவருடைய ஜெயில் வாழ்க்கை முடியும்னு எனக்கு தோணலை. இது என்னங்க பதில்? இது வெற்றி பெற்றவரை விடுதலை பண்ணி நீரில் கேட்கணும் எனக்கு, அதனால் முடியும். அப்போ அவன் இஷ்டத்துக்கு வச்சுருப்பான், அவன் உங்களையெல்லாம் வச்சிருந்த மாதிரி உங்களை வீட்டு காவலில் வச்சிருந்தான், அவரை சிறையில் வச்சிருக்கான். அது மாதிரி இதெல்லாம் இப்படி அடிப்படை சிக்கல்கள் இருக்குது. அப்போ இதை வந்து ஜனநாயகத்தின் அடிப்படையில், முரணற்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்த கோரிக்கையில் எழுப்பணும். வேளாண் சட்டங்கள், நீங்கள் மோடி அவ்வளவு பெரும்பான்மையோடு இருந்தும் வேளாண் சட்டங்களை இயற்றியும் எப்படி செயல்படுத்த முடியல? பாயசத்துக்கு இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் அறைகோளாக நின்றவர்கள் யார்? உழவர்கள் தானே. நீங்கள் இன்றைக்கும் பஞ்சாபில் போய் பழிக்கலையே, ஹரியானாவில் எப்படி உங்களுக்கு ஆதரவு குறைஞ்சிச்சு, ஊபி ராஜஸ்தானில் எப்படி குறைஞ்சிச்சு? இந்த உழவர்கள் போராட்டம் மிக முக்கியமான காரணம் இல்லையா? அப்போ இந்த உழவர்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கு தொடர்ந்து அவங்க போராடுறாங்க இந்த கூட்டணி கட்சிகள். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மற்ற விவகாரங்கள் எப்படின்னு தெரியல. இப்போ நீட் அதை நானே நாடாளுமன்றத்தில் எழுப்புவேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. போராட்டம் காங்கிரஸ் நடத்தியிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடினால ஸ்டாக் மார்க்கெட் ஊழலை பற்றி பேசியிருக்கிறாரு. தலால் ஸ்ட்ரீட்டில் வந்து போய் காங்கிரஸ் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இது ஒரு பாசிட்டிவா நீங்க பாக்கலையா? ஒரு நடக்கட்டும், நல்லது, பாசிட்டிவ் தான், செஞ்சாங்கன்னா சந்தோஷமா. நான் இல்லைன்னா சொல்ல, நம்ம சொல்றது முதல்ல இந்த எலக்ட்ரல் ப்ராசஸ் அது முடியணும், அதில் இருக்கிற குளறுபடிகளை பத்தி சொல்றோம். நம்ம அப்படிதானே அந்த கூட்டணி ஆதரிச்சிருக்கிறோம், அவங்களுக்கு வாக்கு கேட்டிருக்கிறோம். எதுவுமே நேர்நிறையாக பாசிட்டிவா ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி நம்ம செய்வோம்? செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். முதல் தேவை என்னன்னா, நீங்க இந்தியா கூட்டணி கொள்கை அளவில் ஒரு கூட்டு திட்டம், ஒரு மினிமம் புரோகிராம் பொது மினிமம் இருந்துச்சுல்ல. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் இருக்கிற போது ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டம் வச்சிருந்தாங்க. இப்ப உங்க கையில ஆட்சிக்கு வந்திருந்தால் என்ன வேலை திட்டத்தை நீங்க செயல்படுத்த போறீங்க? இந்த கேள்வி எழுதல உங்களுக்கு. இப்ப உதாரணமா தெளிவா ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, செல்வ வரி, சொத்து வரி, வாரிசுரிமை வரி இதெல்லாம் விதிக்காமல் நீங்கள் எப்படி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போகிறீங்க? நீங்கள் வந்து கோடி பேரை லட்சாதிபதியில் ஆக்குவானுங்களே, இந்த கோடீஸ்வரர்களை அவங்க ஆக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்ககிட்ட இந்த பறிமுதல் பண்ண தானே செய்ய முடியும். அதுக்கு சட்டம் இயற்றணும்ல. இப்போ சாம்பிட்ரோட வெளியூரில் உட்காந்துன்னு சொன்னார், இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இஸ் எ குட் ஐடியான்னார். என்னாச்சு? இவங்க அதை ஆதரிக்க மறுத்துட்டாங்க. அவர் கதிர் போயிட்டார், விலையே போயிட்டார் அவர். உங்களுக்கு ஏன் இவங்க ஒரு ரெண்டு பயப்படுறாங்க? ஒன்று மக்கள்கிட்ட இவன் செய்யக்கூடிய பொய் பிரச்சாரம் எடுபட்டு விடும்னு பயப்படுறாங்க. பல இடத்துல வந்து தாமஸ் பிக்கெட்டி சொல்லியிருக்கிற மேற்கோளை ராகுல் காந்தி பயன்படுத்தினார். எத்தனை சதவீதம் பேர்கிட்ட எவ்வளவு சொத்து குவிந்திருக்கிறது என்பதை தெளிவாக சொன்னார். அப்போ இந்த சொத்து குவிந்த பெருமணக்காரர்களை நீங்கள் வளர்த்து விட்டுருக்கிறாங்கன்னா, அவங்கள்டேர்ந்து சட்டப்படி, நான் சொல்கிறது போய் அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு வர்றதில்லை. இப்போ பதவியேற்பு விழாவில் போய் அம்பானி கலந்துக்கிறாரு, அதானி கலந்துக்கிறாரு, அவங்க குடும்பத்தோடு போய் கலந்துக்கிறாங்க. இவங்க தான் டெம்போவில் ராகுல் காந்தி டெம்போவில் பணம் அனுப்புகிற அளவுக்கு பேசினார் உங்களுக்கு.
அதனால் மோடிக்கு வந்து எந்த விதமான அற உணர்வும் கிடையாது. ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி வந்து நமக்கு இருக்குது. என்டிஏ இந்த ஆட்சி வந்து நேற்று அமைந்திருக்கிறது. நேற்றே பிரச்சனை வந்து தொடங்கிருச்சு. பதவியேற்புக்கு முன்னாடி அஜித் பவார் ஒரே ஒரு எம்பி சீட்டு தான் அவங்க ஜெயித்தாங்க. அவங்க தேசியவாத காங்கிரஸ் அவர் வச்சிருக்கிற கட்சியில் இருந்து அவங்களுக்கு இணையமைச்சர் தரன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களால் ஏற்க முடியாது, பிரஃபுல் பட்டேலுக்கு கேபினட் மினிஸ்டர் வேணும் அப்படின்னு அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இன்னொரு புறம் கேரளாவில் சுரேஷ் கோபி திரிச்சூரில் ஜெயித்த நடிகர், அவர் இணையமைச்சராக நேற்று பொறுப்பேற்றுக்கிட்டாரு. பொறுப்பேற்றுக்கிட்டு இணையமைச்சர் எனக்கு வேணாம், எனக்கு கேபினட் மினிஸ்டர் தான் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசுகிறார். 18 ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு திருவனந்தபுரத்தில் தோற்ற ராஜீவ் சந்திரசேகர் அவர் வந்து அறிவிக்கிறார். இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இந்த ஆட்சி நீடிக்குமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பரகல பிரபாகர் பலரும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நீடிப்பதற்கு வாய்ப்பு இல்லை, மோடியால் ஒரு கூட்டணியை அரவணைத்து அவரால் நடத்த முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்க? கடந்த காலத்துல மைனாரிட்டி அரசுகள் கூட நீடிச்சிருக்கிறாங்க. நரசிம்மராவ் மைனாரிட்டியா இருந்து கொண்டுதான் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார். இப்ப இந்த கொஞ்சம் காலம் நீடிச்சு கலைஞ்சு போன குஜரால் சந்திரசேகர் தேவகவுடா இவங்கெல்லாம் மைனாரிட்டி தான், வெளியிலிருந்து கிடைத்த ஆதரவு தான். விபி சிங்கிற்கே வெளியிலிருந்து கிடைத்த ஆதரவு தான். நான் என்ன வித்தியாசப்படுத்தி பார்க்குறேன்னா, அமைச்சர் பதவி கேட்டு அதற்காக இந்த அரசை அரசோடு மோதுகிறவர்கள், கொள்கை அடிப்படையில் மோதுகிறவர்கள் என்று நம்ம வேறுபடுத்தி பார்க்கணும். ஓகே, ஏன் நீங்கள் ஸ்டேட் மினிஸ்டரா கேபினட் மினிஸ்டராங்கிற போட்டி எங்கேருந்து வருது? ஒரு ஆதாயம் நமக்கு வேணும். அதான் நீங்கள் வந்து அதில் ஒரு அந்தஸ்து பார்க்குறீங்க, அந்தஸ்துக்கு விலை இருக்கு இல்லையா? ஸ்டேட்டஸ் என்பது வெறுமனே காசு இல்லாத விஷயம் இல்லாது, அதுக்கு ஒரு காசு இருக்கு, ஒரு வர்க்க நலன். அப்போ நிறைய அந்த நலன் வேண்டியவர்களுக்கு சலுகை செய்யணும். ஏன்னா தேர்தல் நீங்கள்லாம் எவ்வளவு செலவு செய்திருக்கிறீர்கள்? பிரதமர்லேருந்து எல்லாருமே வந்து அந்த கட்சி முழுவதும் அந்த கட்சியோட கூட்டணி. இன்னொரு மறந்துடாதீங்க, அவங்க சொல்லக்கூடிய காரணிகளை நான் ஒரு முக்கியமான காரணி சேர்த்துக்கிறேன். இந்த முறை பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் 30 விழுக்காடு வேறு கட்சிகளிலிருந்து வந்தவர்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆர்எஸ்எஸ் பள்ளியில் வளர்ந்தவர்கள் அல்ல, அவங்களுக்கு இந்துத்துவா இந்த கொள்கைகளை நாடி இதனால வந்தாங்க என்பது இல்லை. அவங்க பதவி கருதி ஆதாயம் கருதி வந்தவர்கள். ஒருவேளை மோடி தோத்திருந்தால் இன்னும் அதிகமாக அவங்க சிதைந்து போவாங்க. எனவே வந்துட்டு அதுக்கு மேல் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு வெறும் எம்பி பதவி இருந்தால் போதும், அமைச்சர் பதவி வேணும், மேலே வேணும் என்று ஆசைப்படுறாங்க. அதுக்காக கேட்டு பார்க்குறாங்க. நம்ம கேள்வி எல்லாம் என்னன்னா, சட்டப்படி பார்த்தீங்கன்னா இது பிரதமருடைய முன்னுரிமை. அவர் யார் அமைச்சர்கள் ஆக்குறார், அது மோடியாக இருக்கலாம், நாளைக்கு வேற ஒருத்தராக இருக்கலாம், சட்டப்படி அதில் ஒன்றும் யாரும் குறுக்கிட்டு பேச முடியாது. ஆனால் இவர்கள் இந்த வம்பு செய்கிறவர்களெல்லாம் என்ன நோக்கத்தோடு வம்பு செய்கிறார்கள்? இந்த ஆட்சி கவிழ்ந்தால், கொள்கை காரணங்களுக்காக கவிழ்ந்தால் நான் மகிழ்வேன், எப்படியாவது கவிழ்ந்து போகட்டும் என்று யோசிக்கலன்னா. ஏன்னா அவங்க மக்கள்கிட்ட போய் பேசட்டும், மக்கள் எதிர்க்கட்டும், அவங்களுடைய என்ன திட்டங்கள் கொண்டு வர்றாங்களோ அதுக்கு எதிராக மக்கள் போராட்டம், அந்த போராட்டங்களை இவர்கள் ஆதரிப்பார்களா? இதுதான் என்னுடைய முன்னால் இருக்கிற கேள்வி. பாசத்தை வீழ்த்துவதற்கு போராட்டத்தை தான் நம்ம நம்பியிருக்கிறோம். சந்தர்ப்பவாதிகளை நம்பி இருக்கவில்லை. பதவிக்காக கட்சி மாறுகிறவர்களை நம்பி எல்லாம் பாயசத்தை எதிர்த்து நாம் வெற்றி பெற்று விட முடியாது. அது வந்து நீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு தொடர்ச்சியான இது. இது அவங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடு, அதை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கலாமா? இது கண்டினியூ பண்ணட்டும், பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்தாமல் இருப்பதுக்கும் நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஓகே, நம்ம அந்த இடத்துல இல்லை, நம்ம அது மேல கருத்து சொல்றோம். மக்கள் போராட்டங்களில் அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பேசுறோம். மக்கள் போராட்டங்களுக்கு உதவியா இருக்குமான்னு நம்ம பார்க்குறோம், அவ்வளவுதான். ஆட்சி கவிழ்ந்தால் மகிழ்ச்சி. ஆனா நம்ம என்ன முன்மொழியவில்லை என்றால், இந்த ஆட்சி கவிழட்டும், யாராவது 10 பேரை சேர்த்துக்கிட்டு நீங்க இந்த ஆட்சியை பிடிச்சிருங்க என்று நாம யோசனை சொல்லலை. ஏன்னா உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்கிற கட்டளை என்பது நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கான கட்டளை அல்ல. நீங்க முந்தைய விட பல மடங்கு அதிகமாக ஜெயிச்சிருக்கலாம், நிறைய புதிய இடங்கள் பெற்றிருக்கலாம். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் தேர்தல் கொண்டு வர சொல்லுங்க. அந்த தேர்தலில் உங்க கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு கொடுத்த நீங்க கொடுத்த எண்ணிக்கை பத்தலை, பெரும்பான்மை வேண்டும்னு கேளுங்க. பல நாடுகளில் வந்து 50 விழுக்காட்டுக்கு கீழே ஒரு அதிபர் கிடைச்சி போச்சுன்னா இன்னொரு, ஏற்கனவே ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லை அப்படின்ற பிரச்சனை தான் இருக்குது. இப்போ இன்னொரு முறை அப்படி கேட்குறப்ப பின்வாங்கிடுவாங்க மோடி ஆர்எஸ்எஸ்.
ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இல்லை, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் உங்களுக்கு வந்து எதோட தொடர்புடையதுன்னா, அவங்களுக்கு இருக்கிற அதிகார பலம், அவங்களுக்கு இருக்கிற நாடாளுமன்றத்தில் இருக்கிற எண்ணிக்கை பலம், இது எல்லாத்தோடும் தொடர்புடையது. நீங்கள் மக்கள் ஆதரவு குன்றி விட்டது என்றால் இதே வலிமையோடு அவங்க செயல்பட முடியாது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், தேர்தல் மோசடிகள் ஒப்பளவில் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் அவங்க செய்வது கடினம். என்ன காரணம்? இந்த ஆட்சியாளர்கள் அப்படியே கொட்டை கொட்டை முடிச்சுட்டு இருக்காங்கிறதுலாம் இல்லை, ஒரு பரவலான ஒரு சூழல் எப்படி இருக்குதுன்னா, அரசியல் சமூக பண்பாட்டு சூழல் இதற்கு உடந்தையாக போகாமல் இருக்கு. ஏன் இந்த மோசடிகளை செய்வதற்கு அதிகாரிகள் வேணும், அலுவலர்கள் வேணும். இந்த அதிகாரிகள் அலுவலர்களை பல இடத்துல அவங்க நிறைய குமிச்சு வச்சுருக்கிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்லாம் இதில் ஊபியில் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அதையும் மீறி தான் அந்த மக்கள் எழுத்து வாக்களித்திருக்கிறாங்க. இன்னும் அந்த அந்த அதிகார தலையீடுகள் இல்லாமல் இருக்குமானால் நிறைய இதுக்கு மேலேயும் பாஜக தோற்று போயிருக்கும். அதனால் உங்களுக்கு நியாயமான நேர்மையான தேர்தலுக்காக, ஒரு முறையான தேர்தல் முறைக்காக ஒரு பக்கம் நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் வழியாகத்தான் ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தேர்தலில் ஆட்கள் பெரிதாக நிற்கக்கூடாது, கொள்கைகள் முழக்கங்கள் பெரிதாக நிற்கணும் என்பதற்காகவும் நம்ம போராடணும். பாயச எதிர்ப்பும் பாயசத்தை வீழ்த்துவதும் தனிப்பட்ட பிரமுகர்களையோ இந்த பேரம் செய்கிற வலிமை, அவங்க பார்லிமெண்ட்ல பார்லிமெண்ட் மேனேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, என்ன தெரியுங்களா, அந்த உறுப்பினர்களை எல்லாம் நல்ல திருப்தியாக வச்சுக்கிறது, இதுக்குதான் பார்லிமெண்ட் மேனேஜர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த நம்ம மேனேஜர்ஸை நம்பி எல்லாம் பாயச எதிர்ப்பை நம்பி இருக்கல நமக்கு மக்கள் போராட்டங்கள், அந்த போராட்டங்களுக்கு நாடாளுமன்றத்தில் நீங்கள் குறை கொடுப்பீர்களா, துணை நிற்பீர்களா என்றுதான் நம்ம கேட்க விரும்பணும். ஓகே, இப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த வெற்றி, மோடியினுடைய இந்த வெற்றி அப்படின்றது, இந்த பாசிச எதிர்ப்பு, இந்த போராட்டம், இதற்கு வந்து ஒரு பின்னடைவா இல்லை முன்னேற்றமா, எப்படி வந்து இதை புரிஞ்சுக்கலாம்? நிச்சயமா முன்னேற்றம். நமக்கு வந்து மக்கள் மோடியினுடைய அந்த வேண்டுகோளை ஏற்கவில்லை, மோடி கேரண்டியை ஒத்துக்கொள்ளவில்லை. இது பாயசத்துக்கு ஆர்எஸ்எஸ்க்கு விழுந்து ஒரு அடி. இதை வந்து நம்ம எந்த விதத்திலையும் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. இந்த வெற்றி யாரால் கிடைத்தது? இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களால் கிடைத்தது. நீங்கள் ஒரு நம்ம தொடர்ந்து ஒரு கருத்தை நான் தொடக்கத்துலேருந்து சொல்லிட்டு வரேன். இந்த கருத்து கணிப்புகளை பற்றிய கூட நான் ஒரு வகுப்பு நடத்தினேன். இந்த கணிப்புகள் எல்லாம் எந்த அடிப்படையில் பார்க்குறாங்கன்னா, இங்கே இத்தனை பேர் இங்கே போயிருக்கிறாங்க, இங்கே இவர் பார்த்துக்குவார், அவர் பணம் செலவு பண்ணும், இதெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அவர் நிறைய செலவு பண்ணுவார், இவரை விட அதிக செலவு பண்ணுவார், இதெல்லாம் நான் சொன்னேன். இது எல்லாம் இருக்கட்டும், ஆனால் யாருக்குமே கண்ணுக்கு தெரியாத ஒரு அடி நீரோட்டம் இருக்கிறது. அந்த அடி நீரோட்டம் மட்டும் இயங்குமானால் உங்கள் கணிப்புகள் எல்லாம் உடச்சரிஞ்சிட்டு வந்துடும். ஏன் எக்ஸிட் போல்லாம் தோத்து போணுச்சு? இல்லை அது எக்ஸிட் போல் வந்து சரியாது, இதுக்கு முன்னால பல இடங்கள்ல எக்ஸிட் போலே தோத்து போய் கடந்த காலங்களில் எடுத்துருக்கு. என்ன காரணம்னா, இந்த கண்ணுக்கு தெரியாத அடி நீரோட்டத்தை, உள் அலையை அவர்களால் கணிக்க முடியாது. நான் உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், 77ஆம் ஆண்டு பொது தேர்தலில் இந்திரா காந்திக்கு எதிராக வடநாடு முழுமையா வாக்களிச்சுச்சுல, ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. இந்த ரேபரேலி அமித்தி கூட ஜெயிக்க முடியல, இந்திரா தோத்தாங்க, சஞ்சய் காந்தி தோத்தாங்க. அந்த முறை இந்த தேர்தல் காரணிகள், ஜாதி காரணி, பணக்காரணி, இந்த கெட்டிக்காரனுடைய காரணி, இதெல்லாம் ஏன் வேலை செய்யாம போச்சு? இதையெல்லாம் மீறி ஜனநாயகத்திற்கான ஒரு எழுச்சி இருந்துச்சு. அந்த எழுச்சியை ஒருமுகப்படுத்துவதற்கு ஜெயபிரகாஷ் நாராயணுடைய தலைமை இருந்துச்சு. எனவே வேற இல்லை இல்லை, அந்த புள்ளியில தான் வந்து இப்போ தோழர் மருதையன் அவரோட நேர்காணல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது வந்து எமர்ஜென்சியை இல்லாம அது முடிவுக்கு வந்து நடந்த தேர்தல், இந்த தேர்தல் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியில் நடக்கின்ற ஒரு தேர்தல். ரெண்டு ரெண்டு செய்திகள். ஒன்னு என்னன்னா, எமர்ஜென்சி தளர்த்தப்பட்டிருந்தது, தளர்த்தப்படாமல் தேர்தலை நடத்தி இருக்க முடியாது. ஆனால் இது வந்து அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி என்பதும், அந்த தேர்தலில் இருந்த அளவுக்கான ஒரு சுதந்திரமான நியாயமான வாய்ப்புகள் இல்லை என்பதும் உண்மை. ஆனால் நாம் என்ன கேட்குறோம்னா, இந்த சுதந்திரமாக நியாயமாக இந்த தேர்தல் நடைபெறவில்லை என்பதாலேயே, அந்த ஒரு காரணத்திற்காகவே, இந்த எதிர்கட்சி கூட்டணியை ஆட்சி அழைக்க அமையுங்கள்னு குடியரசுத் தலைவரை கேட்க போகிறோமே, எப்படி கேட்க முடியும்? கேட்க முடியாது. நீங்கள் நீங்கள் இந்த தேர்தலை மோடி விலகணும்னு கேட்கும்போது இது நியாயமான தேர்தல் அல்லங்கிறது ஒரு காரணமும், மோடி கேட்ட கட்டளையை இந்த தேர்தலின் முடிவுப்படியே மக்கள் கொடுக்கலங்கிறது, இந்த ரெண்டு காரணங்களுக்காக மோடி விலக வேண்டும் என்று கேட்குறோம்.
இதற்கு தீர்வாக நடந்த தேர்தலில் நடந்த மோசடிகளை பற்றி விசாரணை நடத்தணும், அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் என்று கேட்கிறோம். மக்கள்கிட்ட இந்த உண்மைகளை கொண்டு போய் சொல்வதன் மூலமாக அவர்கிட்ட விழிப்பூட்டி அடுத்தடுத்த போராட்டங்களுக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிறோம். இந்த மக்களின் போராட்டத்திற்கு ஒரு கருவியாக பயன்பட்ட கூட்டணிகளை பார்த்து நீங்கள் உங்களை கொள்கை வழியில் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், நெருங்கி வாருங்கள், அதை உண்மையான பாயச எதிர்ப்புக்குரிய அடிப்படையை உருவாக்கி கொள்ளுங்கள் என்று நம்ம கேட்குறோம். இதெல்லாம் கேட்க முடியுமே தவிர என்ன கேட்க முடியாதுன்னா, சட்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா, மோடி பதவி ஏற்கக்கூடாது, சட்டத்தை பற்றி எனக்கு கவலை இல்லைப்பா, ராகுல் காந்தியை பதவி ஏற்க அழைக்கணும் என்று நம்ம கேட்க முடியாது. நம்ம தேர்தலையே சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடந்திருக்குது, எனவே அதுதான் ஏற்றுக்கிறோம். எல்லா இதுக்கும் நடுவில் அதை ஏற்றுக்கிட்டு தான் செய்யணும். இதுவே வேணாம், வேற ஒரு சட்டம் வேண்டும்னு சொன்னால் அது தனி, அதுக்கு புரட்சி நடத்தணும், புரட்சியின் மூலமாக தான் செய்ய முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் சொல்கிற லாஜிக் வந்து ஒத்துக்கிறேன், ஆனால் அதில் ஒரு கேள்வி என்னென்னா, ஒருவேளை இப்போ ஆட்சி வந்து அவர்களுக்குள்ளே இருக்கின்ற முரண்பாடுகளால், இப்போ பல முரண்பாடு இருந்துச்சு, சிவராஜ் சிங் சௌஹான் அவர் வந்து முதல்வர் பதவியிலிருந்து இறக்கப்பட்டு இருந்தார், தர்மேந்திர பிரதான் ஒடிசாவினுடைய முதல்வராக வருவார் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டார், இப்படி பல்வேறு முரண்பாடுகள் அவர்களுக்குள்ளே இருந்துச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீனி போடுற மாதிரி நேற்று ஒரு கேபினெட்டை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்குள் இன்னும் வேறு வகையில் முரண்பாடு வந்து அது விழுமானால் ஒரு அரசு அமைவதற்கான இனிஷியேட்டிவ் வந்து எடுக்கணும். இப்போ குறிப்பாக மம்தா பானர்ஜி அதை சொல்கிறாங்க, நாங்கள் காங்கிரஸ் கூட அதான் சொல்கிறாங்க, நாங்கள் அதை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் அது உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி ஒரு அரசு அமைந்து ஒரு 6 மாதமோ, இப்போ சிபிஎம் கனகராஜ் தோழர் அவர்கிட்ட வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நேர்காணல் கண்டேன், அவர் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 6 மாதம் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த ஆட்சி வந்து அமையட்டும். இப்போ விபி சிங் 27% கொண்டு வந்தார், இன்னைக்கு யாராலையாவது கை வைக்க முடிகிறதா, அந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுப்போம், மக்கள் அதற்கு பிறகு தேர்தல் இந்த அந்த ஆட்சியும் வீழ்ந்தால் மக்கள் நமக்கு பெரும்பான்மை வந்து கொடுக்கத்தானே போறாங்க அப்படின்ற ஒரு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடைநிலை, ஒரு மாறுநிலை கட்டம் வந்தால் நல்லது. ஆனா என்ன செய்ய முடியாதுன்னா, அவங்க பதவியேற்பதற்கு முன்னாலேயே சந்திரபாபு நாயுடுவோட ஒருத்தர் தொடர்பு கொண்டிருக்கிறார், நிதிஷ்குமாரோட தொடர்பு கொண்டிருக்கிறார், அதெல்லாம் தேவையில்லை. அவங்க உங்களை நாடணும்னு நாடிட்டு போறாங்க, நீங்க ஒன்று சம்பிரதாயமா வாழ்த்துறது வேற செய்தி, ஆனா செய்திகள் அப்படிதான் போடுறாங்க. அவரை கேட்டாச்சு, அவர் வந்துட போறாரு, அவங்க தூக்கி பிடிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு அவங்க 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 இல்லைன்னா வேற என்ன செய்யணுங்கிறதெல்லாம் பாஜக அரசு தெரிஞ்சு வச்சிருப்பார்கள், அதை நம்ம எதிர்ப்போங்கிறது வேற செய்தி. இந்தியா கூட்டணியிலும் அவங்க வந்து பேச முயற்சி, அதான் வளைக்க முயற்சி செய்வாங்க. சரி வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஒரு தற்காலிகமான நீங்க சொல்ற மாதிரி ஒரு டிரான்சிக்ஷனா இன்னொரு அரசாங்கம் உட்கார்ந்து கொண்டு ஒரு தேர்தலை நடத்தலாம். ஆனால் என்ன முக்கியம்னா, அவங்க டிரான்சிஷனாக கூட வேணாங்க, நிரந்தரமாகவே நடத்தட்டும், அதுக்கான வேலை திட்டத்தோடு வரட்டும். என்ன பொருளியல் கொள்கையை கடைபிடிக்க போகிறாங்க, என்ன அரசியல் கொள்கையை கடைபிடிக்க போகிறாங்க, ஆர்எஸ்எஸ்னுடைய பாயசத்துக்கு அடிப்படையாக இருந்த அந்த பொருளியல் நலன்களை எப்படி தாக்க போகிறாங்க, மக்களுக்கு சில வசதிகளை உதவிகளை செய்வதற்கு இடைக்கால துயர் துடைப்பதற்கான நடவடிக்கைகள், இன்றைக்கி அவங்க காங்கிரஸ் சொல்கிறதோடு மற்றவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். நீங்கள் இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கை பற்றி, 30 ஆண்டு கால பொருளியல் கொள்கை பற்றி காங்கிரஸ் தன்னுடைய அறிக்கையில் சொல்வதை திமுக ஒத்துக்கொள்கிறதா, மம்தா ஒத்துக்கிறாங்களா? இல்லை, அதனால தானே தனித்தனியாக அதான் கேட்க விடுறாங்க. நீங்கள் தனித்தனியாக இருங்க, பல விஷயங்களில் தனித்தனியாக இருங்க. ஆனால் இதை ஒத்துக்கிறீங்களா, கல்விக் கொள்கை தொடர்பாக மாற்றம் கொண்டு வருவதற்கு என்ன பேசுகிறீங்க, எல்லாத்தையும் பேசுங்கிறேன். இன்றைக்கி இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லலை, எது குறைந்தபட்சம் உங்களால் செய்ய முடியுமோ அதை மக்கள் முன்னால் ஒத்து போற அம்சங்கள் நிறைய அப்படி தேர்தல் அறிக்கையில் இருக்கு. இப்போ இங்க நீட் விலக்கு, இப்போ காங்கிரஸ் வந்து வேண்டான்ற மாநிலங்களுக்கு விலக்கு கொடுப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க, அப்படி அதை வந்து இன்னும் செய்யலாம். என்னன்னா, நீட் எதிர்ப்பு என்பது இன்னும் பரவலாயிடுச்சு. இந்த தேர்தல், இந்த தேர்வில் நடந்த மோசடிகளை பற்றி பலரும் எழுத தொடங்கி இருக்கிறாங்க, எழுதி இருக்கிறாங்க. இன்னொரு பெரிய ஆபத்து என்ன இருக்கு, நீட்டினால ஏற்படுகிற இன்னொரு பெரிய கேடு என்னன்னா, 12ஆம் வகுப்புக்கு சேரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. என்ன குறைஞ்சு போச்சுன்னா, இதை படிச்சுட்டு நம்ம அப்புறம் நீட் எழுதுறதுல போகணும், தாண்டி போக முடியாது, நம்மளாலாம் கடக்க முடியாத ஒரு தடை, இது ஒரு கண்டம் என்ற நிலை வந்துருச்சு. அதனால நீட் எதிர்ப்பு இன்னும் பரவலாக உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நீட்டை ஒரு காலத்தில் ஆதரித்தவர்கள், தவறாக புரிந்து கொண்டு ஆதரித்தவர்கள், அவங்க இன்னைக்கு நீட்டை எதிர்க்கணுங்கிற கருத்துக்கு வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அதனால் இவ்வளவும் இருக்கு. இதையெல்லாம் கூட்டாக வைக்கட்டும். தெளிவான ஒரு பொருளியல் கொள்கையை முன்வைத்து அந்த அடிப்படையில் தங்களை வலுப்படுத்தி கொண்டே தான், நீங்கள் சொல்கிற மாதிரி அது உடைஞ்சு போனால் இவங்க மாற்று ஆட்சி அமைக்கிறதோ எல்லாம் வேணாலும் பண்ணட்டும். ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பிரதமர் வேண்டும், இத்தனை அமைச்சர்கள் வேண்டும் என்பதை எல்லாம் விட முக்கியமாக ஒரு குறைந்தபட்ச கொள்கை சார்ந்த செயல் திட்டம் வேண்டும். இதான் நான் சொல்ல வர்றேன். ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ 40-40 வெற்றி பெற்றிருக்கிறாங்க இந்தியா கூட்டணி. அடுத்த கட்டமாக உங்களை போன்ற இயக்கங்கள் என்ன நீங்க செய்ய போறீங்க? ஃபர்தரா உங்களுடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்க போகுது? நம்ம முதல்லேருந்து சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் நாம் ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரித்தோம், இந்தியா கூட்டணி ஆதரித்தோம் என்றால் மோடி ஆட்சி வீழ்த்துவதற்குரிய வலிமையுள்ள கூட்டணி, அவ்வளவுதான். இப்ப மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பை, இந்த 40 தொகுதிகளிலும் திமுகவுக்கு அளித்திருக்கிற ஆதரவை நாம் எப்படி பார்க்கிறோம்னா, மோடி ஆட்சிக்கு எதிராக தமிழக மக்கள் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறார்கள் என்ற ஒரு இந்த செய்தி எங்களுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்கள் இந்த செய்தியை மோடியை எதிர்த்து நின்ற அத்தனை பேருக்கும், அல்லது மோடியோடு சேராமல் நின்ற அத்தனை பேருக்கும் எதிர்க்கலைன்னா கூட சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் மோடியை ஒத்துக்க மாட்டோம், மோடியை நீங்கள் கருத்தில் கொள்ளவே கொள்ள வேண்டாம் என்று எடுத்திருக்கிறாங்க. இதை நாம் எப்படி பார்க்கலன்னு சொன்னால், இந்த முதன்மை காரணியை ஒதுக்கிவிட்டு மாநில அரசு சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பாக நம்ம பார்க்கல, எதிராகவும் பார்க்கல ஆதரவாகவும் பார்க்கல. இது ஒரு காரணி, அவ்வளவுதான். மாநில அரசினுடைய திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்துட்டாங்க என்பது ஒரு இரண்டாம் பட்சமான காரணி. நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தணும். இந்த பல பேர் என்ன மாதிரி தேர்தல் பரப்புரை செஞ்சாங்க, எடப்பாடி பழனிசாமி, சீமான், இவங்கெல்லாம் ஒரு இந்திய அரசுக்கான தேர்தல், நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் போலவே அவங்களுடைய தேர்தல் பரப்புரை அமையவே இல்லை. மாநில அரசு பற்றிய பிரச்சனையா மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சொல்றத 100 ஒத்துக்கிட்டா கூட, உங்களை 40 தொகுதியிலையும் ஜெயிக்க வச்சா கூட, நீங்க என்ன பண்ண போறீங்க? மாநில அரசு கலைச்சிருவீங்களா? இப்ப கர்நாடகத்துல நடந்துச்சு, மற்ற இடத்துல நடந்துச்சு, செஞ்சுட்டாங்களா? செய்ய முடியுமா? இதே தமிழ்நாட்டில் கடந்த காலத்துல செய்ய முடிஞ்சிருக்கா? முடியாது உங்களுக்கு. அதனால வேண்டி இந்த கோணத்திலிருந்து நம்ம பார்ப்போம். நாங்கள் வந்து இன்னும் தெளிவா ஒண்ணு சொல்றேன், ஆதரவு கொடுத்தது மட்டுமல்ல, இந்திய அரசுக்கும் தமிழக அரசுக்குமான ஒரு கோரிக்கை பட்டியல் வெளியிட்டிருக்கிறோம். எங்கள் அறிக்கைகள் எல்லாத்துலேயும் அந்த கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கு. அந்த கோரிக்கையில் ஒரு கோரிக்கையை நான் ஞாபகப்படுத்துகிறேன், ஏன்னா பாசிசம்னு பேசுறதுனால சொல்கிறேன். உப்பா சட்டத்தை நீக்க வேண்டும், என்ஐஏக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது இல்லையா? இது முக்கியமானது இல்லையா? இந்திய அரசு இருக்குதுன்னா பி வெளியிட்ட கூட்டறிக்கையில சொல்கிறோம், நீங்கள் தமிழ்நாட்டில் 6 பேரை தமிழக அரசு உப்பா சட்டத்தில் கைது பண்ணது. இப்போ தேர்தலுக்கெல்லாம் பிறகு அவங்க பாலத்தீனம் பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பத்திரிகையாளர் ஒரு சுவடு மன்சூர் அவருடைய பையனுங்க இன்னும் 3 பேரை கைது பண்ணுறாங்க. இந்திய அரசு கைது பண்ணல, என்ஐஏ கைது பண்ணல, மாநில அரசினுடைய சைபர் கிரைம். இது தெரிஞ்சால் உடனடியாக மாநில அரசு இந்த வழக்கை திரும்ப பெறணும், அவங்களை விடுதலை செய்யணும். அதுதான் பாயசி எதிர்ப்புகளே. இப்போ நம்ம மாநில அரசு செய்ததுனால நாங்கள் இதை கண்டிக்க மாட்டோம், இவங்க நம்ம நண்பர்கள் என்று நாங்கள் ஒதுங்கி இருக்க மாட்டோம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விரிவாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி தோழர். நன்றி.